ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கோதுமை மாவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் நான் மேலெல்லாம் நல்லா காயாமல் நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் விருப்பமோ அந்த வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க, இது உங்கள் விருப்பம்தான். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 சப்பாத்திகளில் வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக திரட்டக்கூடாது, நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க. இந்த சைஸ் போதும், கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலாவை 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். வச்சு நான் எப்படி இது மாதிரி ரோல் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் செய்துக்கோங்க. இப்படி உள்ளங்களை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அகலமாக தட்ட தேவையில்லை, இந்த அளவுக்கு தட்டினாவே போதும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கையாலே தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியில் வரக்கூடாது. இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டையும் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே செய்து எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் 1 வாணல் வச்சு உள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேலே 1 ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதை இதோடு வச்சு 1-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் வெந்தாவே போதும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சு ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் அடுப்பில் 1 கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்ச இதை உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாவே போதும். நீங்கள் தோசைகளில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். நான் ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன், நீங்கள் 2-3 போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஆனால் சீக்கிரம் வெந்துடும், நம்ம ஏற்கனவே ஆவியில் வேக வச்சதால் சீக்கிரம் நல்லா வெந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.